Hello friends, welcome. In this video, we will talk about MS Office work. The key is breakdown, or the key is invalid. And the key is MS Office work. This is the way we MS Office work. We will use the same system. We will use the pen drive. So, this problem is solved. There is a solution in this video. So, we will talk about the best solution in Google Docs. So the Google Docs நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்க மெயில் ஐடி கூட இன்டகிரேட் ஆயிருக்கும் சோ நீங்க எந்த ஒரு பிசில போய் வர்க் பண்ணீங்களோ அந்த ஃபைல வந்து நீங்க என்ன பண்ணலாம் கண்டினியூவா வர்க் பண்ணலாம் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த Google Docs எப்படி வர்க் பண்றது அப்படினா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் Google Chrome போய்க்கிங்க இந்த Google Chromeல போனதுக்கு அப்புறம் இங்க 3x3 இந்த 9 டாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா இத கிளிக் பண்ணீங்கன்னா Google Apps னு வரும் இத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கீழ போனீங்க அப்படினா மோஸ்ட்லி இதோட நின்றுவோம் இதுக்கு அப்புறம் கீழ போக மாட்டோம் பட் இது கீழே நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து கூகுல்ல கொடுத்திருக்காங்க இல்ல ஃபர்ஸ்ட் இருக்குறது இந்த கூகுள் டாக்ஸ் இத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு MS Officeல எப்படி நம்ம ஃபைல் ஓபன் ஆகுதோ அதே மாதிரி ஃபைல்ஸ் ஓபன் ஆகும் இது இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் இருக்கு இப்ப ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் லெட்டர்ஸ் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் ப்ரௌசர்ஸ் இது எல்லாத்துக்குமான templates இதுல available இருக்கும் இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுவோம் ஒரு blank-ஆ ஒரு space open பண்ணுவோம் so blank அப்படி click பண்ணப் போறேன் so empty space open ஆயிடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு MS Officeல எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குமோ அதே போல தான் file edit view insert format tools extension helps எல்லா ஆப்ஷன்ஸ்லயுமே இருக்கும் இப்போ நான் ஒரு ஃபைலை காப்பி பண்ணி போடுறேன் இல்ல நான் டைப் பண்றேன் அப்படினா ஐ கேன் டைப் என்ன வேணா என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நான் டைப் பண்ணிக்க முடியும் சோ நம்ம MS Officeல என்ன வர்க் பண்றோமோ அத்தனை வர்க்கும் இதல பண்ண முடியும் இப்போ நான் காப்பி பேஸ்ட் பார்க்கலாம் ஜஸ்ட் நான் விக்கிபீடியால இருந்து ஒரு பேஜ் எடுத்து போறேன் அப்படி நினைச்சுக்கலாம் ஓகே இப்போ நான் விக்கிபீடியால வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்றேன் as it is நான் MS Officeல என்ன பண்றோமோ அதே மாதிரி காப்பி பண்ணிட்டு ஐ கேன் பேஸ்ட் உங்களுக்கு அதே டெக்ஸ்ட் அங்க இருந்து MS Officeல நாம என்ன பண்ணுவோம் அதே போல டெக்ஸ்ட் வந்துரும் அந்த லிங்க்ஸும் இதல எனேபிளா இருக்கும் So, if you click on the link, you can go to the link. So, if you prepare e content, it is very useful. If you prepare a digital lesson plan, it is very useful. If you try it, you can see any doubt in the comment. So, there are options. If you file, you can save it. You can save it. Make a copy, share. இது இமெயில் டைரக்டா பண்ண முடியும் இது டவுன்லோட் வந்து MS Officeல வேணுமா ODD ஃபார்ம் ஓபன் ஃபார்மட்ல வேணுமா இல்ல நீங்க TFT ஃபார்ம் எந்த ஃபார்மட் வேணா இல்ல EPUB ஃபார்மட் கூட இதுல இருக்கு EPUB ஃபார்மட் அப்படினா நீங்க கிண்டல்ல அந்த மாதிரி படிக்கிறது EPUB ஃபார்மட்ல தான் படிப்போம் அதையுமே நீங்க இதுல இருந்து as you நீ ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும் பிரிண்ட் இதெல்லாம் ஈஸி தான் எடிட் நம்ம அதுல இருக்கிற மாதிரி தான் ஃபார்மட்டிங் எல்லா ஆப்ஷன் இருக்கும் வியூ இன்சர்ட் இன்சர்ட்ல இமேஜஸ் டெக்ஸ்ட் டேபிள்ஸ் எல்லாமே இந்த இன்சர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் நீங்க கம்ப்யூட்டர்ல ஏதாச்சும் இமேஜ் வச்சிருக்கீங்க டெக்ஸ்ட் டெஸ்க்டாப்ல கம்ப்யூட்டர் இமேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆசிட்டிஸ் உங்களுக்கு இங்க வந்துடும் அது இப்போ நம்ம ஜேபிஜி ஃபார்மெட்ல ஒரு இமேஜஸ் இருக்கு அப்படின்னா பிஎன்ஜி ஃபார்மெட்ல இருக்கு அப்படின்னா அந்த இமேஜ் அப்படியே நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னு இன்சர்ட் பண்ணிடலாம் சேம் திங் வேர்டு மாதிரியே இந்த இடத்துல நீங்க பெருசு பண்ணிக்க முடியும் சென்டர் பண்ணிக்க முடியும் அலைன்மெண்ட் எல்லாமே பண்ண முடியும் நம்பர் ஸ்பேசிங் வேர்ட் ஸ்பேசிங் எல்லாமே நீங்க லைன் ஸ்பேசிங் எல்லாமே கொடுக்கலாம் லைன் ஸ்பேசிங்ல டிஃபால்ட்டா இங்கே கொடுத்துருக்காங்க சென்டர் பண்ணிக்கலாம் லைன் ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த லைன் ஸ்பேஸ் வேணுமோ அது அப்படியே எடுத்துக்கலாம் லைன் ஸ்பேசிங் வேணும் கிளிக் பண்ணிட்டு ஐ கேன் கிவ் லைன் ஸ்பேஸ் டபுள் இப்போ எந்த லைன் ஸ்பேஸ் கஸ்டம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஸ்பேஸ் வேணுமோ டூ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல லைன் ஸ்பேசிங் கொடுத்துட முடியும் சேம் திங் இன்சர்ட்ல இமேஜஸ் டேபிள்ஸ் டிராயிங்ஸ் சார்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்துடல ஆஸ் இட் இஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கு நீங்கள் ஏதாச்சும் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கொண்டு லிங்க் கொடுக்கலாம் எமோஜிஸ் நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வரலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு வேர்ட் ஃபைல எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இங்க வேர்ட் ஃபைல் கிளிக் பண்ணா என்ன வேர்ட்ல ஓபன் ஆகும் தெரியும் இதை நம்ம கூகுள் டாக்ஸ் எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் நீங்க என்ன பண்ணீங்க ஃபைல்ல போயிட்டு ஓபன் அப்படின்னு கொடுங்க ஓபன் கொடுத்தீங்கனாவே உங்க டிரைவ்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் காட்டும் சேம் திங் இங்க கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர்ல என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத காட்டும் நீங்க என்ன பண்ணீங்களா அப்லோட் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் இங்க ப்ரௌஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குது உங்கள் சிஸ்டத்தில் என்னென்ன ஏதோ இந்த ஃபைல் இருக்குது நிறைய ஃபைல்ஸ் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபைலை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும் டாக் ஒன்னு இருக்குது இந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன் ஸோ ஓப்பன் கொடுத்துட்டேன் இப்போ ஃபைலில் போயிட்டு ஓப்பனில் போயிட்டு இங்கே டாக் ஒன் இருக்குது பாரு ஓப்பன் ஆயிடுச்சு அப்லோட் ஆயிடுச்சு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா போதும் ஸோ நீங்கள் எம்எஸ் வேர்டில் எந்த ஃபைலை நீங்கள் வச்சுருந்தீங்களோ அது அப்படியே என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்மேட் ஃபைலுக்கு ஓப்பன் ஆயிரும் ஸோ இதை நீங்கள் அப்படியே இங்கே வச்சு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் வித் கொடுத்துட்டு டாக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் ஸோ சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஆஃப்லைனில் வச்சிருக்கோம் அப்படின்னா அத்தனை ஃபைல்ஸ் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கொண்டு வந்து முடியும் ஸோ அந்த டாக் ஒன் அப்படிங்கிற ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு ஆஸ் இட் இஸ் நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸில் என்ன பண்ணுவீங்களோ அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும்
ஸோ அந்த ஃபைல் அப்படியே வந்துருச்சு. இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆன்லைனில் கரெக்டாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், எந்த ஒரு சிஸ்டத்துலேருந்து இதே ஃபைலை நீங்கள் சைமல்டேனியஸாக மல்டிபிள் போர்ஷன்லேருந்து யூஸ் பண்ண முடியும். சேம் திங் மல்டிபிள் பர்சனும் இந்த டாக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். எம்எஸ் ஆஃபீஸில் எதெல்லாம் வேர்டில் எதெல்லாம் பண்ண முடியாதோ அதை விட சிறப்பாக இந்த கூகுள் டாக்ஸில் பண்ண முடியும். ரீகட் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, டிஜிட்டல் லெசன் பிளான் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.